ஆனா இது ஜெர்மன் ஷெப்பர்ட்னு சொல்லிட்டு கூட வாங்கி பாங்க போல இருக்கே. ஜெர்மன் ஷெப்பர்ட் பார்த்தா பப்பீஸ் வந்து குவாலிட்டியானது என்ன குவாலிட்டியோ அதை சொல்லி கொடுப்போம் சார் கஸ்டமர் கிட்ட. எனக்கு அஞ்சு குட்டி வேணும்னா ரெடி பண்ணி தர முடியுமா? கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி தரலாம் சார். நமக்கு வைசாக், விஜயவாடா, பெங்களூர் எல்லா ஊர்லக்கும் நம்ம டெலிவரி இருக்கு. பெட் ஷாப்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம். பப்பீஸ் மட்டும் நம்மகிட்ட மேக்ஸிமம் அவைலபிலிட்டி இருக்கும். அப்படி அவைலபிலிட்டி இல்லைன்ற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ஒரு 2 or 3 days நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் பப்பீஸை. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு முரளி சுலாக். இன்னைக்கு அம்பத்தூர்ல இருக்கிற ஜூம் பெட்ஸுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக இங்க வந்திருக்கோம்னா, இங்க வந்து ஆல் பிரீட்ஸ் ஆஃப் பெட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்ன சேல் பண்றாங்கன்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். அதுக்காக தான் மெயினா இங்க வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஜூம் பெட்ல ஒன் ஆஃப் த பார்ட்னர் இருக்காரு, அவர்கிட்ட ஜூம் பெட்ஸ் பத்தி கேட்டுக்கலாம். அவங்க கிட்ட என்னென்ன பெட்ஸ் இருக்குன்னு முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம், சரிங்களா சார்? என் பேர் நரேஷ் குமார். ஜூம் பெட்ஸ் ஆக்சுவலா ஒரு 2 years தான் ஜூம் பெட்ஸ்னு இருக்கு. அது 8 years தான் இந்த ஃபீல்ட்ல இருக்கு, டாக் ஃபீல்ட்ல. ஓகே, நம்ம கிட்ட எல்லா பிரீட்ஸோட பப்பீஸ் எல்லாமே கிடைக்கும் நம்ம கிட்ட. லைக் நம்ம 3500ல இருந்து பப்பீஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டார்டிங் பிரைஸ். ஓகே, 3500 என்ன மாதிரி பப்பி கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்தியன் ஸ்பிளிட்ஸ் பொமேரியன் பப்பீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்தியன் ஸ்பிளிட்ஸ், ஓகே. ஆமா, இது பொமேரியன் பப்பி தான் உங்களுக்கு. இதுங்களா? ஆமா, பொமேரியனா? இது லேப் மாதிரியே இருக்கு, சைஸ் நல்ல குவாலிட்டியான குவாலிட்டியா இருக்கு. இது வந்து 3500ல ஸ்டார்ட். 3500ல ஃபெமில பப்பீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து போமா இந்தியன் ஸ்பிளிட்? அது இந்தியன் ஸ்பிளிட்ஸ். இந்தியன் ஸ்பிளிட்ஸ் தாய் பொம்முன்னுவாங்க, தாய் பொம் கிடையாது. இது பெருசா வருவாங்க, 14 இன்சஸ் வரைக்கும் வளருவாங்க இவங்க. தாய் பொம்ன்றது ரொம்ப சின்னதா இருப்பாங்க. ஓகே, ஆனா புஷ்ஷா இருக்கும். ஆமா, ஓகே. ஃபுல்லு பிளாக்ல போமுனா இப்பதான் பாக்குறேன். ஓகே, இதுல கலர் வேரியன்ட் இதுவும் இந்தியன் ஸ்பிளிட்ஸ் தானுங்களா? இந்தியன் ஸ்பிளிட்ஸ் தான். ஓகே, சோ இவங்களும் 3500ல ஃபீமேல் பப்பீஸ் கிடைக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ப்ராப்பரா மெயின்டெய்ன் பண்ணி டிஓமென் பண்ணனா 15 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க இந்தியன் ஸ்பிளிட்ஸ். இந்தியன் ஸ்பிளிட்ஸ்லாம் 15 இயர்ஸ். சூப்பர்ங்க. இந்தியன் ஸ்பிளிட்ஸ், சிக்ஸோ இவங்க எல்லாமே வந்து 15 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி இருப்பாங்க. ஓகே, ஜெயின் பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 இயர்ஸ்ல இருந்து 13 இயர்ஸ் மேக்ஸ். மீடியம் ஸ்மால்னா கொஞ்சம் ஆமா கொஞ்சம் நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். சோ गाइस இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் பார்த்தோம், Black and White. இங்க பாருங்க இன்னொரு வேரியன்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட் கலர்ல இருக்கு. சோ இந்த வேரியன்ட்ல ரொம்ப ரேர் தானே? ஆமா சார், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேர். இதுலயே வந்து நம்ம கிட்ட பை கலர்ஸ் பொமேரியன்ல வந்து டபுள் கலர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி கலர்ஸ் ரேரா இருக்கும். நம்ம கிட்ட எப்பவுமே ஸ்டாக் வந்து ஒயிட் கலர்ல அவைலபிலிட்டி இருக்கும். ஆனா இந்த கலர்லாம் ரொம்ப ரேர், கேட்டாலும் கிடைக்காது. ரொம்ப ரேர் தான் சார். கிடைக்காதுன்னு இல்ல, கொஞ்சம் ரேரா கிடைக்கும். ஆனா இது ஜெர்மன் ஷெப்பர்ட்னு சொல்லிட்டு கூட வாங்கி பாங்க போல இருக்கு. ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்தா பப்பீஸ் வந்து குவாலிட்டியானது என்ன குவாலிட்டியோ அதை சொல்லி கொடுப்போம் சார் கஸ்டமர் கிட்ட. கண்டிப்பா. சோ கைஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம கையில வந்து பீகிள் பப்பி எடுத்து குத்துறாரு. கலர் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி கலர்ல நான் பீகிள் பார்த்ததே கிடையாது. இது எத்தனை நாள் பப்பி ஜி? சார் கரெக்ட்டா 39 days ஆகுது. 39 days? இல்ல, ஓ, மதர் ஃபீடிங்ன்றது எத்தனை நாள் வரைக்கும் நம்ம கொடுப்போம் சார்? நம்ம மதர் ஃபீடிங்ன்றது மினிமம் 37 days வரைக்கும் மதர் ஃபீடிங் இருக்கும். ஆஃப்டர் 37 days தான் நம்ம பப்பிஸ் மதர் கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வரோம். ஓகே சார், நீங்க இப்ப உங்ககிட்ட யாரனா வாங்குறாங்கன்னா நீங்க வந்து டிவார்மிங் அப்புறம் வேக்சினேஷன் போட்டு கொடுப்பீங்களா? இல்ல சார், பப்பி வந்து 45 days கிராஸ் ஆயிடுச்சு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னும் போது நம்ம வேக்சினேஷன் பண்ணி கொடுத்துருவோம் சார். பிஃபோர் 45 days வந்து கஸ்டமர் கிட்ட போதுன்னும் போது கஸ்டமர் அதுக்கு வேக்சினேஷன் பண்ணிக்கணும். நம்ம வேக்சினேஷன் போட்டாலுமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் சார். ஓகே, சோ இவங்க ஃபீடிங்ல இப்போ நம்ம மில்க் நார்மலா கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா சார், அது உண்மைதானா? ஆமா சார், மில்க் வந்து ஹை ப்ரோட்டீன்றதுனால மில்க் கொடுத்தோம்னா டைஜஷன் ஆகாது பப்பீஸ்க்கு. டைஜஷன் ஆகாது, லூஸ் மோஷன் ஆகும். அதுக்காக தான் மில்க் கொடுக்க நிறைய வர ஆரம்பிச்சிரும். ஆமா, அதனால மில்க் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் கொடுக்கலாங்களா? ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் மேல தாண்டிச்சுனா கொடுக்கலாங்களா? கொடுக்கலாம் சார். கொடுக்கறோம். நம்ம வந்து ஒரு டம்ளர் பால் கொடுக்கறோம்னா 2 டம்ளர் வாட்டர்ஸ் mix பண்ணி கொடுக்கணும், டைலூட் பண்ணி கொடுக்கணும் மில்க். நார்மலா உங்களுக்கு வந்து அந்த லாக்டோஸ் வந்து ஒத்துக்காது பாக்டீரியாஸ். ஓகே சூப்பர். சோ இதெல்லாம் என்ன ரேட் ஜி வருது சார்? பீகிள் பப்பீஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் ஃபீமேல் வந்து 12500 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். மேல் நம்மது ஒரு 14000 அந்த ரேஞ்ச்ல கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஃபிளாட்ல வளக்குறதுக்கு ஒரு டெய்லர் மேட் பெட் தான்ல? ஆமா சார், ஃபிளாட்ல வளக்குறதுக்கு தாய் பிரிட்ஸ் பீகிள் ஷிக்ஸு அவங்க எல்லாத்தையும் நம்ம வளர்க்கிறோம். இது கொலைக்கும் அந்த சவுண்ட் வராது இல்ல? ரொம்ப சவுண்டும் இருக்காது. சவுண்ட் இருக்கும் பட் ஆனா ரொம்ப சவுண்ட் இருக்காது. லைக் லேப் அந்த லேப் மாதிரிலாம் இருக்காது. இவங்களோட வெயிட் அரௌண்ட் வந்து ஒரு 15 kgs இருப்பாங்க. முடி கூட அந்த அளவு கீழே கொட்டாது இல்ல? முடி கொட்டாது பட் இவங்க சைஸ் சின்னதுன்றதுனால முடி கொட்டும் கம்பல்சரி. எல்லா பிரீடும் கொட்டும் நம்மளும். பட் லேபை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா கொட்டும் அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, வெளியில இருந்து யாரா அப்ரோச் பண்ணாங்கன்னா எனக்கு 5 குட்டி வேணும்னா ரெடி பண்ணி தர முடியுமா? கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி தரலாம் சார். நமக்கு வைசாக், விஜயவாடா, பெங்களூர் எல்லா ஊர்லக்கும் நம்ம டெலிவரி இருக்கு. பெட் ஷாப்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம். அதால அரேஞ்ச் கேட்டா நீங்க ரீட்டெயிலா இல்லாம பல்காவும் நீங்க கொடுத்துட்டு பல்காவும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சோ எனக்கு வேணும்னா ஒரு 1 week முன்னாடி சொல்லுங்களா இல்ல 2 days முன்னாடி சொன்னா போதும்? 2 days முன்னாடி சொன்னா போதும் சார். ஓகே.
இப்போ நம்ம பார்க்குற ப்ரீட் வந்து டோர்மேனு. இவங்களை வந்து ரெண்டு கலர்ஸ் இருப்பாங்க, ஒன்று பிளாக் அண்ட் டேன், இன்னொன்று ப்ரௌன் டேனு. இவங்க ரெண்டு பேருமே வந்து யூரோப்பியன் டைப் பண்ணுவாங்க. யூரோப்பியன் டைப் பண்ணும் போது நம்ம பப்பீஸ் வந்து ஹெவியாக இருப்பாங்க அமெரிக்கனை கம்பேர் பண்ணும் போது. நம்மக்கிட்ட மேக்ஸிமம் யூரோப்பியன் டைப் பப்பீஸ் தான் இருக்கும் டோர்மேன்ஸ் எல்லாமே. இவங்க எல்லாமே ஹவுண்ட் வெரைட்டியா இல்லை இவங்க கார்டியன் கார்டியன் பர்பஸ்க்காக கார்டியன் பர்பஸ்க்காக ஓகே ஓகே. ஸோ ஃபீடிங்லாம் எப்படி ப்ரோ இந்த இந்த ப்ரீடுக்கெலாம் சார்? ஃபீடிங்கும் போது நார்மலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் ராயல் க்ளான் மேக்ஸி ஸ்டார்டர் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமர்ஸ் கிட்ட போனோடனே அந்த ஃபுட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆடான் வந்து ஒரு 45 டேஸ்க்கு அப்புறமா வந்து டெய்லி ஒரு பாயில்டு எக்கு கொடுத்தீங்கன்னா பப்பீஸ்க்கு நல்லது சார். 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து போன்லெஸ்ஸாக சிக்கன் கொடுக்கலாம். சிக்கனை வந்து ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கலாம், சிக்கனு மட்டன் எல்லாத்தையுமே. பப்பீஸ் வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு போகிறாங்கன்னா ஒரு எந்த ப்ரீடாக இருந்தாலுமே ஒரு 3 மந்த்ஸ்க்கு மினிமம் வெளியே வாக்கிங் கூட்டு போகக்கூடாது. பப்பீஸ் வந்து டெரஸ்லையோ இல்லை வீட்டு உள்ள கேஜ்லயோ அந்த மாதிரி டாய்லெட் பாத்ரூம் பழகிக்கலாம். ஆஃப்டர் 3-4 மந்த் கழிச்சு தான் நம்ம வாக்கிங் கூட்டு போனோம். ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் கிட்ட இருந்து நம்ம கிட்ட இன்ஃபெக்ஷன் ஈஸியா கண்டிப்பா இது வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால பார்வோ அந்த மாதிரி வைரஸ் எல்லாம் ஆமா பார்வோ எல்லாம் ஈஸியா அட்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் வந்து நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க வந்து நிறைய பல்கா வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஹைஜீனிக்கா வச்சிருந்தா பார்வோஸ் வராது சார். நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்கணும் பிளேஸ். மதர் கிட்ட இருந்து மேக்ஸிமம் நம்ம எடுத்துட்டு வர்றதுனால ஸ்டாக் பண்ண மாட்டோம். பீஸ் வந்தவனே சேல் ஆகிட்டே இருக்கும். ஓகே. இப்போ கஸ்டமர்ஸ் யாராவது கேட்கறாங்க, இப்போ நம்ம கிட்ட வந்து மேக்ஸிமம் சாட்டர்டேஸ்ல தான் பப்பீஸ் வரும். அந்த வாரம் ஃபுல்லா கஸ்டமர்ஸ் கேட்கறாங்கன்னா புக்கிங் எடுத்துட்டு பப்பீஸ் வந்தவனே சேல் ஆயிடும் சார் பப்பி நமக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க சேலு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆன்லைன் சேல்லாம் எப்படி நடக்குது? நீங்க வந்து வாட்ஸ்அப்ல இந்த இமேஜ் மாதிரி ஷேர் பண்ணலாம் சார். வாட்ஸ்அப்ல இமேஜ் ஷேர் பண்ணலாம் நம்ம. பிளஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னும் போது பப்பீஸ் எந்த பப்பி வேணுமோ வீடியோ கால்ல காமிச்சு பப்பி அவங்க புக் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு 500 ரூபீஸ் மட்டும் பே பண்ணாங்கன்னா பப்பீஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு அந்த டைம்ல ஃபுல் பேமெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் சேர்ந்து பண்ணலாம் சார். பப்பி நார்மலா நம்ம பப்பிக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஃபீட் பண்ணுவோம்? பப்பியா இருக்கும் போது ஒரு 4 டைம்ஸ் வரைக்கும் பண்ணோம் சார். ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும். 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து 2 டைம்ஸ் பண்ணா போதும். மார்னிங் வந்து லைக் ட்ரை ஃபுட்ஸ் ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு பாயில்ட் எக் ஒரு 2 கொடுத்துட்டு நைட் வந்து ஃபுல் ஃபீடிங் பண்ணா போதும். இவங்களோட பிரைஸ் எல்லாம் என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆகுது? டோர்மேன பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 8500ல ஃபீமேல் பப்பி கிடைக்கும் சார். 9500ல மேல் பப்பி கிடைக்கும். ஓகே. சோ இவங்களை வந்து நம்ம பிளாட்ல அந்த மாதிரி வளர்க்க முடியுங்களா? ஃப்ளாட்ல நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் இவங்களை வளர்க்கறதுக்கு இது பண்ணலாம். ஏன்னா இவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் இவங்களுக்கு. இப்போ தாய் பிரீட்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஃப்ளாட் உள்ளே வச்சுக்கலாம். லைக் 6 பீக்ளோ நம்ம போனா வச்சுக்கலாம். இவங்களுக்கு அட்லீஸ்ட் டெய்லி வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் ஆகுது மினிமம் வாக்கிங் கூட்டு போகணும் மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ இந்த மாதிரி டாக் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்பேஷியஸா இருக்கணும் இடம். அதே மாதிரி இன்ட்ராக்ஷன் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் நிறைய இருக்கணும். கண்டிப்பா சார். ஓகே. இப்போ நம்ம பாக்குற பிரீட் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு. ஓகே. இவங்களும் வந்து வீட்டுல வந்து வாட்சிங் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க வளர்க்குறவங்க கிட்ட. இவங்க கிட்ட அட்வான்டேஜ் பார்க்கும்போது ஸ்டேஞ்சர்ஸ் எல்லாம் வந்து விட மாட்டாங்க. பிரில்லியண்டா இருப்பாங்க இவங்க கொஞ்சம். போலீஸ் டாக் எல்லாம் கூட மோஸ்ட்லி இத தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட வந்து சிங்கிள் கோட்னு ஒரு குவாலிட்டில இருக்கு, டபுள் புஷ் கோட்லன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. இப்போ இவங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து நார்மல் சிங்கிள் கோட்ல வரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா திக்னஸ் தெரியுது பாத்தீங்களா? இந்த ஏர் இருக்கிறது எல்லாமே இவங்க சிங்கிள் கோட். அதுவே இந்த பப்பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திக்கா இருக்கு பாத்தீங்களா? டபுள் கோட். இது ரெண்டுமே வேற வேற பேட்ச் பப்பி, ரெண்டுமே மேல் பப்பி தான். டேஸ் ரெண்டுமே 40 டேஸ் தான் ஆகுது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் ரெண்டு பப்பீஸ்க்குமே. ரெண்டு பேருமே வெயிட் ஒரே வெயிட் தான் இருப்பாங்க, பட் ஆனா ஏரோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு அதிகம். இப்போ இந்த கோட்லாம் நம்ம சொல்றோம்ல, இப்போ கேரக்டரைசேஷன் வைஸ் ரெண்டு பேருமே சேம் கேரக்டரைசேஷன் தான். எல்லாமே கேரக்டர் வைஸ் எல்லாமே சேம் தான், பட் ஆனா ஏர் அதிகமா இருக்கு, ஏர் கம்மியா இருக்கு. ஒரு 6 மாசம் கழிச்சு சிட்டு ஸ்டாண்டு நீங்க சொன்னீங்கன்னா இது பண்ணாது. டே பை டே நம்ம வந்து என்ன ட்ரைன் பண்றோமோ அதுதான் எல்லா பிரீட்ஸ்க்குமே. சோ இப்போ இந்த கோட் மெயின்டைன் பண்றதுக்குலாம் என்ன மாதிரி பண்றது? கோட்டுக்கும் ஃபுட்டுக்கும் சம்பந்தம் இல்லை சார். கோட்டுக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்பர் ஃபுட் கொடுக்கறது ஓகே, பட் ஆனா கோட்டை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம அவுட்டர்ல வந்து க்ரூம் பண்ணோம் டெய்லி. வாரி விடுறது நம்ம டெய்லியுமே எல்லா டாக்ஸுமே வந்து வாரி விடுறது எதுக்காகனா, ஒன்னு நம்ம டாக் கிட்ட அட்டாச் ஆகிறதுக்கு, டாகோட பாடியில ஃபுல்லா நம்ம தொடுறோம் அப்படின்னும் போது நம்மள ஈஸியா நம்ம ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. பிளஸ் வந்து டாக் கிட்ட டிக்ஸ் வந்திருக்கா இல்லை ஏதாவது அடிபட்டிருக்கா இல்லை டேண்ட்ரஃப் வந்திருக்கா என்ன இருக்கனால நம்ம டோட்டல் பாடியை க்ரூம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதனால தான் டாக் வந்து டெய்லி க்ரூம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறது.
சோ டிக்ஸ் வந்து வராம இருக்கிறதுக்கு எதனா பண்ண முடியுங்களா? லைக் ஆனா ஆப்வியஸா வந்துதான் ஆகும். அது டிக்ஸ் வந்துச்சுன்னா அது பிரீடிங் வந்து ஒரு டிக்கே வந்து 1000 கணக்கான முட்டை வைக்கும் சார். அதனால அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஆனா இப்ப அதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. டேப்லெட்ஸ் போட்டோம்னா 6 மந்த்ஸ்க்கு டிக்ஸ் அது மேல வராது. அது ஷோர் தானுங்களா? அது ஷோர். அது நானே யூஸ் பண்ணியிருக்கேன் டேப்லெட்ஸ் எல்லாம். டேப்லெட்ஸ் வேணும்னா கேளுங்க, நான் அது பிராண்ட்ஸ் நேம் சொல்றேன். பேசிக்கா டாக்ஸ் வந்து எவ்ரி 10 டேஸ் ஒன்ஸ் பாத் பண்ணா ஓகே. ஓகே. அப்படி அழுக்கா இருக்காங்கன்னும் போது நம்ம வந்து செல்ஃபா அவங்களே வந்து கிளீன் பண்ணிப்பாங்க அவங்க பாடியை. அப்படி இல்லைன்னும் போது நம்ம ஈர துணியை வச்சு தொடச்சு விட்டா போதும். பப்பீஸா இருக்கும் போது நம்ம அழுக்காயிட்டான்னு நம்ம டெய்லி பாத் பண்ணியிருந்தா கோல்டு வந்துடும் பப்பீஸ்க்கு. ஓகே. சோ கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா கோல்டன் ரிட்ரீவர் வச்சிருக்காரு, இதை பத்தி கேட்டுக்கலாம். சோ கோல்டன் ரிட்ரீவர் உங்ககிட்ட ஒரு பப்பி தான் இருக்குங்களா, இல்ல கேட்டா ஆர்டர் பண்ணா நிறைய கூட வருங்களா? சார், கோல்டன் ரிட்ரீவர் பப்பி நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும். பப்பீஸ் வந்து சோல்ட் ஆயிடுச்சு, நாளைக்கு வரும் பப்பீஸ். இப்ப வீடியோ எடுக்கும் போது நம்ம காட்ட முடியுது உங்ககிட்ட. சோ இவங்களை பத்தி சொல்லுங்க சார், இவங்களோட கேரக்டரைசேஷன் எப்படி? இவங்க எல்லாருக்கும் தெரியும், கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்க ஒர்க்கிங் டாக்ஸ்ன்றதுனால இவங்களுமே வந்து செம ஜாலியா இருப்பாங்க. நம்ம என்ன ட்ரெயின் பண்றதாலும் ஈஸியா பால் தூக்கி போட்டாலும் என்ன ட்ரெயின் பண்றோம் ஈஸியா ட்ரெயின் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட என்ன ஒரு டிசர்வன்ஸ்னா ஏர் கொஞ்சம் லெந்தா இருக்கும். ஆப்வியஸ்லி எல்லா டாக்ஸ்க்குமே அந்த ஏர் கொட்ட நான் சொன்னல, இவங்களுக்கு பெருசா இருக்கிறதா பெருசா கொட்டும். இப்ப லேப்னா சின்னதா கொட்டும். சோ எவ்ரி வீக் வந்து அட்லீஸ்ட் க்ரூம் பண்ணிட்டே இருக்கணும். எவ்ரி வீக்ஸ் இல்ல, டெய்லியுமே நம்ம க்ரூம் பண்றது வந்து பேசிக் க்ரூமிங் நம்ம டெய்லியுமே பண்ணோம். பண்ணும் போது என்ன அட்வான்டேஜ்னா கொட்டி இருக்க முடி இருக்கு பாத்தீங்களா, அந்த முடி வந்து கொட்டிட்டு அதுலயே ஒட்டிட்டு இருக்கும். பக்கத்து முடி கூட நம்ம அது வீட்டு உள்ள வரும்போது காலை தேய்க்குது சிலுப்புது அப்படின்னும் போது முடி கொட்டும் வீட்டு உள்ள. சோ தட் நம்ம வெளியே வந்து வீட்டுக்கு வெளியே எடுத்துட்டு வந்து டெய்லி ஒரு க்ரூம் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொட்டி இருக்க முடி எல்லாமே அந்த வெளியே பிரஷ் பண்ணி எடுத்துருவீங்க. அது சோ வீட்டு உள்ள கொட்டாத முடி. ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து பேசிக்கா அவங்க வந்து ரொம்ப கார்டினா இருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்க டாக்ஸ். இவங்க கொஞ்சம் லேசியாவும் இருப்பாங்க. லேசின்னு சொல்ல முடியாது, அது போடுற ஃபீடிங்கை பொறுத்து. நம்ம வந்து பப்பீஸ் வந்து ஹெவி சைஸா வேணும் ஹெவி சைஸா வேணும்ட்டு இவங்களோட ஆக்சுவல் வெயிட் 27 30 kg இருக்கணும். ஹெவியா வேணும் ஹெவியா வேணும் 40 kg வச்சு ஒபிசிட்டி ஆகிட்டு லேசி ஆயிடுச்சுன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் பிளேஃபுல்லான பிளேஃபுல் தான் எல்லா பிரீட்ஸுமே நம்ம கிட்ட இருக்கிறது. இவங்கலாம் என்ன ரேட்டுக்கு வராங்க சார்? கோல்டன் ரிட்ரீவர் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட மேல் பப்பி 14,000 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு 14,000 ஸ்டார்ட் ஆகுது. ஃபீமேல் பப்பி வந்து 12,000 கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. சூப்பர் சூப்பர். இவங்க லைஃப் ஸ்பான் ஆல்மோஸ்ட் 10-12 இயர்ஸ் ஆச்சும் வரும் மினிமம். 13 இயர்ஸ் சார். என்கிட்ட ஆக்சுவலாக ஒரு லேப் இருக்கு, 14 இயர்ஸ் ஆகுது அவனுக்கு. இப்பயும் லைவ்ல என் வீட்டில் தான் இருக்கா, இப்பயும் நடந்து போயிட்டு தான் வந்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேப் கொண்டு வந்திருக்காரு. லேப் பற்றி சொல்லுங்க, என்னென்ன வெரைட்டி இது சார்? லேப்ல வந்து நம்ம கிட்ட ஒரு வெரைட்டி தான், பட் ஆனால் கலர் வைஸ் வந்து 3 கலர் வருவாங்க. பிளாக்கு, ஃபானு, சாக்லேட் கலர், 3 கலர்ஸ் வருவாங்க. ஓகே. கலர்ஸ்லையுமே வந்து இப்போ ஃபானில் எடுத்துக்கிட்டோன்னா நோஸ் ஒரு சில டிஃபரன்ஸ் வரும். பிளாக்ல இருக்கு பாத்தீங்களா, பிளாக் நோஸ். இவங்க பிங்க் நோஸ் வருவாங்க. டிஃபரெண்டா எப்பயாச்சும் ரேரா கிடைக்கும் பிங்க் நோஸும் நம்ம கிட்ட. ஓகே. மோஸ்ட் ஃப்ரெண்ட்லியஸ்ட் டாக்னு கூட சொல்லலாம்ல இவங்களா? ஃப்ரெண்ட்லியஸ்ட் டாக். எல்லாரும் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் எல்லாம் சிக்ஸ் அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி பிளாட்ல எல்லாம் லேப் தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. பிளாட்டுக்கு எதனா குடி போயிருந்தா ஃபர்ஸ்ட் அவங்க திங்க் பண்றது ஒரு லேப் ஆச்சும் வாங்கிடணும். அந்த மாதிரி ஒரு தெரிஞ்சது லேப். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாக் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க, நான் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்றவங்க எல்லாம் வந்து லேப்க்கு போகலாம். ஏன்னா லேப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக், என்ன சொன்னாலும் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க இவங்க. அதனால நம்ம வந்து லேப் கிட்ட போறது வந்து பயங்கர இன்டெலிஜென்ட். சோ ஸ்மெல்லிங் பவரும் வந்து ரொம்ப அதிகம் இவங்களுக்கு. நீங்க ஏதாவது ஒரு பொருளை ஒலுக்கி வைக்கிறீங்க இவங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த பொருளை எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே ஓகே ஓகே. இவரு தான் கத்திட்டு இருக்காரு அப்பத்துல இருந்து வந்து வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. பிரைஸ் வந்து இந்த நோஸ்னால வேரி ஆகுமா இல்ல எல்லாமே? இல்ல சார், நம்ம கிட்ட சேம் பிரைஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த கலருக்கு அதுக்கெல்லாம் டிஃபர் ஆகாது. பப்பி ஸ்டார்டிங் பிரைஸ் மட்டும் நம்ம கிட்ட வந்து ஒரு 8,500 வந்து கொடுத்துருக்கோம். 8,500 மேல் பப்பி, ஃபீமேல் பப்பினா ஒரு 7,000 கொடுத்துட்டு இருக்கோம். பப்பியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம கிட்ட குவாலிட்டியான பப்பீஸ் தான் சார் இருக்கும். அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா பப்பீஸ் வேணும் லேப் ஹெவி சைஸ்ல இருக்குன்னும் போதும் வித்தவுட் கேசியில மேக்ஸிமம் ஒரு 11,000 மேக்ஸிமம் அந்த ரேட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபீமேல் பப்பின்னும் போது ஒரு 8,000 மேக்ஸிமம் கொடுத்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம கிட்ட பப்பீஸே கிடையாது. சில பேர் வந்து இந்த லேப்லாம் வாங்கும்போது கால் டெய்ல் கால் எல்லாம் பாக்கணும்ன்றாங்க, அதெல்லாம் எப்படி சார்? கண்டிப்பா சார், அதெல்லாம் பாக்கணும். எப்படின்னும் போது இப்ப லேப்ல வந்து ஆப்பிள் ஹெட்னு சொல்லுவாங்க, ஷேப் இருக்கு பாத்தீங்களா ஹெட், அது ஆப்பிள் ஷேப்ல இருக்கும் அதனால ஆப்பிள் ஹெட். டைல பொறுத்த வரைக்கும் கேரட் டைல்ன்னுவாங்க, பாக்கிறது கேரட் ஷேப்ல இருக்கும். இந்த இடத்துல திக்காவும் லாஸ்ட் ஏஜ் வந்து தின்னாவும் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த கேரட் ஷேப்ல இருக்கணும். லைக் போன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும் போது போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்கணும். எந்த பிரீட் ஆஃப் பப்பி நீங்க பாக்குறீங்கனாலும் பப்பீஸ் வந்து தொட்டு பார்க்கும் போதே வந்து அந்த போன்ஸ் எல்லாம் தெரியாத மாதிரி, லைக் எலும்பு தெரியாத மாதிரி இருக்கும். நல்லா ஹெல்த்தியா இருக்க பப்பீஸ் பப்பீஸ் ஒரு சில ரொம்ப லீனா இருக்கும். ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் தொடும் போதே வந்து எலும்பு எலும்பா தெரியும். அந்த மாதிரி இருக்க பப்பீஸை வாங்காதீங்க. டிவாமின் ப்ராப்ளம் ஏதாவது டிசீஸ் இருக்க பப்பீஸ் அந்த மாதிரி ஹெல்த்தி இல்லாம இருக்கும். பப்பீஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு நல்லா வெயிட்டா இருக்கணும். இங்க தொடும் போதே வந்து எலும்பெல்லாம் தெரியாம இருக்கும். எலும்பு தெரியக்கூடாது. ஆமா, எல்லா பப்பீஸுமே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் இது வந்து கிராஸ் பிரீடா இல்ல ஓஜன் பிரீடா. ஆமா, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கல அப்படின்னாலும் ஹெல்த் வைஸ் வந்து நம்ம பப்பீஸ்
கண்ணு தெரியல காது கேட்கல அந்த மாதிரி திருவனந்தபுரம் கொஞ்சம் முடி கொட்டாது வளர்ந்துட்டேன் இருக்கும் போட்டுருவோம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான் கம்பல்சரி.
பண்றான், லொகேஷன் கூட ஷேர் பண்றான். இவங்க நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம், இல்ல டைரக்டா அவங்க பிளேஸ்க்கே போய் கூட நீங்க செக் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பப்பீஸ் மட்டும் நம்ம கிட்ட மேக்ஸிமம் அவைலபிலிட்டி இருக்கும். அப்படி அவைலபிலிட்டி இல்லன்ற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ஒரு 2-3 டேஸ்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் பப்பீஸ். சோ எல்லா டீடைலும் நான் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணிருப்பேன். சோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் ஃபார் மை சைட். சோ பாய் ஃபிலிப், பாய்.